உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு குரோதமாய், உங்களுடைய நன்மை குரோதமாய், ஒருவேளை உங்களுடைய உயர்வு குரோதமாய் எழும்புகிற சூழ்ச்சிகளை தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அதை மாற்றி போட போகிறார். விசுவாசிங்க. கிறிஸ்துவுக்கள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான சூழ்ச்சிகள். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்ச்சிகள் காணப்படுகிறது. பிசாசு நம்மளை வீழ்த்துவதற்கு சூழ்ச்சி பண்ணுகிறான். மனிதர்கள் நம்மளை வீழ்த்துவதற்கு சூழ்ச்சி பண்ணுகிறார்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஏவாளை சூழ்ச்சியினால்தான் சர்ப்பம் வஞ்சித்தது. சிம்சோனுடைய பலனை குறுக்குவதற்கு பெலிஸ்தியர்கள் அதிபதிகள் தெலிலாளிடத்தில் போய் சொல்கிறார்கள், அவனை நயம் பண்ணு. அப்போ சிம்சோனுடைய பலனை குறுக்குவதற்கு ஒரு ஸ்திரீ நயம் பண்ணுகிறாள், சூழ்ச்சி பண்ணுகிறாள். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதத்து குரோதமாய், உங்களுடைய நன்மை குரோதமாய், ஒருவேளை உங்களுடைய உயர்வு குரோதமாய் எழும்புகிற சூழ்ச்சிகளை தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அதை மாற்றி போட போகிறார். விசுவாசிங்க. நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தானியேல், நம்ம எல்லோருக்கும் தெரியும் தானியேலை குறித்து. தானியேல் ஒரு பரிசுத்தவான், ஜெபிக்கிற தெய்வ மனிதன். ஆண்டவர் வரும் காரியங்களை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். தானியேல் ஒரு தீர்க்கதரிசியும் கூட. ஆனால் தானியேல் குரோதமாக பல சூழ்ச்சிகள் காணப்பட்டது. நீங்கள் வாசித்து பாருங்கள், தானியேலின் புத்தகம் 6:4-9 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதை நான் மிக எளிதாக நான் சொல்கிறேன். பிரதானிகள், தேசாதிபதிகள், தேசத்திலே விசாரிப்பில் இருக்கிறவர்கள் தானியேல் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு முகாந்தரம் தேடினார்கள். ஒரு குற்றத்தையும் காணவில்லை. காரணம், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி தானியேல் 6:4 சொல்கிறது. ஆகையால் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், எப்படியாவது அவன் மேல் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி முகாந்தரத்தை தேடுகிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு காரியம் நடக்குது. அவனுடைய தேவனுடைய காரியத்தில் அல்லாமல் அவனிடத்தில் வேற ஒரு குற்றத்தையும் காண முடியாது. அப்போ இவங்க எல்லாம் கூட்டம் கூடி, தானியேலின் புத்தகம் 6:7 சொல்கிறது, இவர்கள் எல்லாரும் கூட்டம் கூடி. இந்த கூட்டம் கூடுறவங்க யார் தெரியுமா? பிரதானிகள், தேசாதிபதிகள், தேசத்தில் விசாரிப்பில் இருக்கிறவர்கள், ராஜாவுக்கு மிக மிக நம்பிக்கையானவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள். ராஜாவிடத்தில் போய், ராஜா நீங்க வாழ்க, இந்த சூழ்ச்சிகள் தானியேலுக்கும் தெரியாது, ராஜாவுக்கும் தெரியாது. அதுதான் ஒரு ஸ்பெஷல். நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்ச்சிகள் நமக்கு தெரியாது, அடுத்து என்ன நடக்க போகிறது நமக்கு தெரியாது, ஆனால் அது ஆண்டவருக்கு தெரியும். சரிங்களா? இப்போ என்ன நடைபெறுகிறது? ராஜாவிடத்தில் வந்து சொல்கிறாங்க, ராஜாவை புகழ்கிறாங்க, வாழ்த்துக்கிறாங்க. ஒருத்தனை கவிழ்கிறக்கு யாரை வேணாலும் புகழ்வாங்க மனிதர்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ராஜாவே வாழ்க, உங்களை தவிர 30 நாள் வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, விண்ணப்பிக்கக்கூடாது, வணங்கக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. இதை எல்லோரும் ஆலோசனை பண்ணுறாங்க. யார்? பிரபுக்கள், மந்திரிகள், தேசாதிபதிகள். 8:9 வாசித்து பாருங்கள். மந்திரிமார்கள் எல்லாரும் ஆலோசனை பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பத்திரத்துக்கு கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்லி, ராஜாவுக்கு இந்த சூழ்ச்சியே தெரியாது. சிலத்துக்கு சில சூழ்நிலையில் இந்த ராஜாவும் அப்படி தான், அப்படியாப்பா சரி கையெழுத்து போட்டுட்டார். ஆனால் இது எதற்காக ராஜா கையெழுத்து போட்டார்னு தெரியாது. ராஜாவே தானியேலை கொலை செய்வதற்காகவே கையெழுத்து போட்டு விட்டார். பரவாயில்லையே இல்லை, சிங்கக்கவியில் போட தான் வேணும். சிங்கக்கவியில் போட்டாங்க. ஆனால் ராஜா இரவு முழுதும் தூங்கலை. அவர் அப்பந்தான் யோசிக்கிறாரு, இவர்களுடைய சூழ்ச்சிகள் ராஜாவுக்கு தெரிய வருகிறது.
ஆனால் தானியலை குறித்து ஒன்று தெரியும், தானியல் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒன்று தெரியும், உலகத்துக்கு ஒன்று தெரியும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்பிவிக்க வல்லவராயிருந்தாரா? இருந்தா. அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது, அடுத்த வினாடி கோபமும் வந்தது. 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியல் குரோதமாய் குற்றம் சாட்டினவர்களை அழைத்து வாருங்கள், உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து வாருங்கள், எல்லாரையும் சிங்கக்கவியில் கொண்டு போட்டாங்க. அப்பந்தான் ராஜாவை குறித்தே புரிந்து கொண்டார்கள். இந்த ராஜா கையெழுத்து போட்டார் அமைதலாம், ஆனால் யாராக இருக்கலாம், தேசாதிபதி, பிரபுக்கள், அமைச்சர்கள் அத்தனை பேரையும் சிங்கக்கவியில் போட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு குரோதமாக எழும்புகிற சூழ்ச்சிகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரியாத அந்த சூழ்ச்சிகள், உங்களுக்கு தெரியாத சூழ்ச்சிகள் கர்த்தருக்கு தெரியும். அந்த சூழ்ச்சிகளினுடைய முடிவில் நீங்கள் மரணத்துக்கு நேராக இல்லது பிரச்சனைக்கு நேராக போவது போல இருக்கலாம். தானியல் சிங்க கொபிக்கில் போனால, ஆனால் தானியலை சிங்கம் சாப்பிடவில்லை. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாம். அன்பின் தகுப்பு என்ன, இந்த நாளுக்காக நன்றி. இந்த பரலோகமான நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடு நீ பேசுகிறேன். இவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்ச்சிகள், இவர்களுக்கே தெரியாமல் நடைபெறுகிற சூழ்ச்சிகள் அத்தனையும் என் தெய்வன் மாற்றுவீராக, தலைகளால் மாற்றுகிறதற்காக நன்றி. இவர்கள் குரோதமாக எழும்புகிற சூழ்ச்சிகளை யார் இவர்கள் குரோதமாக எழுப்பினார்களோ அவர்களுக்கே அது சேரப்போகிறது. அதற்காக உமக்கு நன்றி. சூழ்ச்சியிலிருந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும்.